மக்கள் சினிமா.com நேயர்களுக்கு இந்த பிளாக் பாண்டி அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு ரொம்ப நல்ல நாள், எஸ் டாட் ஸ்டுடியோஸ் இனாகிரேஷன். இந்த நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இந்த எஸ் டாட் ஸ்டுடியோஸ் வந்து எங்கள் அப்பாவுடைய பேரில் ஆரம்பிச்சு, எங்கள் அப்பா பேர் வந்து சேகர். சரிங்கப்பா செஞ்சிடறேன்ப்பா அப்படின்ற சொல்லணும், அவருடைய உத்தரவு எல்லாமே செய்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டுடியோஸ் மூலிமா நிறைய படைப்புகளை உருவாக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. இது இசையின் ஆரம்பமாகி இயக்கத்தில் போய் முடிகிற மாதிரி ஒரு விஷயங்களை உருவாக்க போகிறோம். எங்களுடைய டீம், பிளாக் பாண்டியனுடைய டீம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான பாடல்கள், அப்புறம் ஸ்கிரிப்ட்ஸு, படங்கள் எல்லாமே இந்த ஸ்டுடியோ மூலிமா நிறைய படைப்புகள் உருவாகும். அது காலதாமதம் எப்போ என்றது தெரியாது, அது இறைவனால் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி அடையும். உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் தேவை. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன். தொடர்ந்து உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக நாங்கள் உழைத்து கொண்டே இருப்போம். நீங்கள் அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. இறைவன் அதுக்கான அருளையும் எங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்திலையும் நான் கண்டிப்பாக அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவேன், அவங்களுடைய கனவை நிறைவேற்றுவேன். என்னுடைய பாதை நல்ல வழியில் சென்று கொண்டு இருக்குது. கண்டிப்பாக உங்களை மகிழ்விக்கிற மாதிரி என்றைக்கும் காலகாலமும் உழைக்கிற பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தம்பி பிளாக் பாண்டி, அவனது நல்ல ஒழுக்கமான சிந்தனை, நன்னடத்தை, அவன் திறமையின் மூலமாக இன்றைக்கி ஒரு எஸ்டாட் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு இசை ஸ்டுடியோவை ஆரம்பிச்சிருக்கான். அவன் சின்ன வயசில் நிறைய வேலைகள், நல்ல சாதனைகள் செய்தவன். அவனது இசை பயணம் வெற்றி பெற அண்ணன் என்ற முறையில் வாழ்த்துறேன். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு எனது முதல் வணக்கம். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என் முதல் வணக்கம். இன்னைக்கு எஸ் டாட் ஸ்டுடியோஸ் பிளாக் பாண்டியுடைய ஸ்டுடியோ இன்னைக்கு சிறப்பாக துவங்கியிருக்கோம். இந்த ஸ்டுடியோவில் அவரோட மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கான அடுத்த பயணத்தை அவர் தொடங்குறாரு. அதில் எந்தளவுக்கு அணில் உதவியாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த தமிழ் பாரதி என அவருடைய நண்பர் உதவியாக இருந்திருக்கேன். இது என்ன சொல்லணும்னா, பாண்டியோட பிளாக் பாண்டி அப்படிங்கிறவர் வந்து ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இன்றைக்கி அவருடைய பரிணாம வளர்ச்சியில் அவருடைய இசை பயணத்துலேயும் அவர் வந்து உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தணும். இசை அமைப்பாளராக இன்னும் கூடிய விரைவில் உங்களோட மத்தியில் அவருடைய பாடல்கள் கண்டிப்பாக அவங்க காதுக்கு இனிமையானது ஒரு பாடல்களாக வருங்கிறதுல எந்தளவும் சந்தேகம் இல்லை. என்னுடைய திரைப்படத்திற்கும் கூட அவர் தான் இசையமைப்புக்கு போகிறாங்கிற விஷயத்தை அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதன் வகையில் இப்போ பாடல்கள் கம்போசிங் நடந்துக்கிட்டு இருக்குது. விரைவில் அந்த பாடல்கள் உங்கள் மத்தியில் வரும். படம் தோழியா நீ காதலியாங்கிற தலைப்பில் தான் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாண்டியை வந்து நான் எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறதையும், இன்றைக்கி அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறதையும், இட் இஸ் என் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. நடிகனாக, அதற்கு பின்னால் வந்து ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வுடையவராக பார்த்துட்டு இருந்தேன்னா, ஒரு காலகட்டங்களில் அவரை இயக்கத்தில் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய எத்தனையோ இன்புட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போது அவர் ஒரு இயக்குனராக தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு இயக்குனராக வருவார்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பயணம் அவருக்கு அடுத்த கட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இசை பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. கோடம்பாக்கம் பாளையக்காரன் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஸ்டுடியோ, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இதை வந்து ஒரு சாதாரண வீட்டை சிறப்பான ஸ்டுடியோவாக மாற்றிருக்காரு. ஒவ்வொரு முயற்சிகளும் அவரது வித்தியாசமாக அவர் பண்ணுவாருங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக பாண்டி இன்னும் பெரிய அளவில் உங்கள் மத்தியில் ஒரு இசையமைப்பாளராக வருவாருங்கிறதுல நான் எவ்வளோ தூரம் நம்புகிறேனோ, அவருடைய பாடல்கள் உங்களை நம்ப பண்ணுங்கிறதுல நான் உண்மையாகவே பெருமையாகவும் இந்த நிமிஷத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.